நெல்லையில் வைடூரிய கல் என்று போலி கல்லை விற்பனை செய்ய முயன்ற கும்பல் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது. மோசடி அரங்கேற்றப்பட்டது. எப்படி? நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வைரக்கற்கள் வெட்டி கடத்தப்படுவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் அரை கிலோ எடை கொண்ட வைடூரிய கல் என கூறி அதனை விற்க முயன்றதாக இரண்டு பேரை பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் களக்காடு மஞ்சு விளையைச் சேர்ந்த சுசில்குமார் மற்றும் மேலப்பத்தையைச் சேர்ந்த வேல்முருகன் என்பது தெரிந்தது. இருவரையும் களக்காடு போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தினர். அந்த கல் தங்களது குடும்பத்தின் சொத்து எனவும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களிடம் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அது வைடூரிய கல் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதில் சுசில்குமார் கிராம வனக்குழு தலைவராக இருந்துள்ளார். அப்போது களக்காடு மலைப்பகுதியில் வைரத்தை வெட்டி எடுத்தாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டது. எனவே இருவரையும் காவல்துறையினர் களக்காடு புலிகள் காப்பக இணை இயக்குநரிடம் ஒப்படைத்தனர். அவர்கள் அந்த கல்லை கைப்பற்றியதோடு இருவரையும் தீவிர விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் ஏற்கனவே மண்ணுளி பாம்பை கடத்தி விற்றதாக தேடப்படும் குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் இருவரையும் வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் சந்தேகப்படும்படியான கல்லை வைத்திருந்ததாக களக்காடு காவல்துறையினரும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அந்த கல் ஆய்வுக்காக மாவட்ட வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த கல் வைடூரிய கல்லாக இருந்தால் அதன் மதிப்பு பல கோடி இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட வைரக்கல்லின் உண்மை தன்மையை அறிந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.